தேவி நாராயணியம் பதினாறாம் தசகம் சுதர்சனர் திருமணம். இந்த சூழ்நிலையில் தேவி தன்னிடம் கூறிய சசிகலையை காண வேண்டும் என்று சுதர்சனன் ஆவல் கொண்டான். அந்த நேரத்தில் சசிகலையிடமிருந்து வந்த அந்த அந்தணர் அங்கு வந்து நடந்தவைகளையும் சுதர்சனன் சுயம்பரத்திற்கு வர வேண்டும், தன்னை மணந்து கொள்ள வேண்டும் என்று தேவி சசிகலை தெரிவித்ததாகவும் கூறுகிறார். அதனால் சுதர்சனன் பரத்வாஜ முனிவரை பார்த்து தேவி தன்னிடம் கூறியவற்றையும் சசிகலையிடமிருந்து அந்தனர் கொண்டு வந்த அந்த செய்தியையும் கூறி அவர் அனுமதியும் ஆசையும் பெற்று தன் தாயையும் வணங்கி காசி நகரம் நோக்கி ரதத்தில் புறப்படுகிறான். அங்கு உள்ள முனிவர்கள், சுதர்சனா, உனக்கு கோசல நாடு மீண்டும் கிடைக்கும், நீ மீண்டும் அரசனாவாய் என்று அவனுக்கு ஆசி கூறி அனுப்புகிறார்கள். சுதர்சனன் சுயம்பரத்திற்கு வருகிறான். அங்கு பல பெரிய பெரிய அரசர்கள் வந்திருக்கின்றனர். சுதர்சனனுக்கு ராஜ்யம் இல்லை, அவன் அரசனும் இல்லை. ஆனால் அவனிடம் மற்றவர்களிடம் இல்லாத ஒன்று இருக்கிறது. அது என்ன என்றால் பக்தி, தேவியின் பக்தி. அந்த பக்தியினால் உண்டான தைரியத்தால் அவன் அங்கு வந்திருக்கிறான். அவனை கண்டதும் சில அரசர்கள், ஆகா, இவனன்றோ சசிகலைக்கு ஏற்றவன், இவன் சந்திரன் போலவும் அவள் கலையாகவும் இருக்கின்றனரே, இவர்கள் அல்லவோ ஒருவருக்கொருவர் பொருத்தமானவர்கள் என நினைக்கின்றனர். சபையில் அமர்ந்திருக்கும் சுதர்சனனை சசிகலா பார்க்கிறாள். ஆஹா, இவன் தேவி சொன்னது போல் மிக அழகாக இருக்கிறான், எனக்கு ஏற்றவனாகவும் இருக்கிறானே, நான் நினைத்ததை விட அழகாக இருக்கிறான் என்று நினைக்கிறாள். அவனின் தந்தை அவளை சுயம்பர மண்டபத்திற்கு அழைக்கிறாள். ஆனால் சசிகலை, அப்பா, நான் ஏற்கனவே சுதர்சனனை மணாளனாக பறித்து விட்டேன், அதனால் நான் சுயம்பர மண்டபம் வர விரும்பவில்லை, என்னை சுதர்சனனுக்கே விவாகம் செய்து வையுங்கள் என்று கூறினாள். எல்லா தேசத்து அரசர்களும் சபையில் கூடியிருந்தும் சசிகலை இன்னும் சுயம்பரம் மண்டபத்திற்கு வரவில்லை. சசிகலைக்கு சுதர்சனனிடம் பிரேமை, ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று எல்லோரும் நினைக்கிறார்கள். அப்போது மிகவும் பிரபலமான அரசரான யுதாஜித்து சசிகலையை சுயம்பரத்திற்கு அழைத்த அரசர்களில் ஏதோ ஒரு ராஜாவிற்கு மட்டுமே திருமணம் செய்து தர வேண்டும். சுதர்சனன் அரசன் அல்ல, ராஜகன்னிகையை மணக்க அவனுக்கு தகுதி இல்லை. சுதர்சனன் எதற்கும் தகுதி இல்லாதவன். அவனுக்கு சசிகலையை கல்யாணம் செய்து கொடுக்க கூடாது என்று கூறுகிறார். பரத்வாஜர் ஆசிரமத்தில் சுதர்சனனும் அவன் தாயான மனோரமாவும் இருந்த போது அவர்களை பலவந்தமாக கொண்டு போக முயற்சி செய்தான் யுதாஜித்து. ஆனால் முனிவர்கள் சாபத்திற்கு பயந்து அவர்களை அப்படியே விட்டு வைத்தான். அன்று செய்த செயல் இன்று தவறாக ஆனது. அதனால்தான் ஒன்றுமறியாத பாலகனாக இருந்த சுதர்சனன் வளர்ந்து இப்படி எதிரியாக வந்து நிற்கிறான் என்று நினைத்தான். சுபாகுவிடம் சசிகலையை சுதர்சனனுக்கு கல்யாணம் செய்து கொடுத்தால் சுதர்சனனை கொன்று விடுவேன் என்று மிரட்டுகிறான். தேவி பாகவதத்தில் இந்த சுயம்பர பகுதி மிக முக்கியமாக கூறப்படுகிறது. யுதாஜித்தின் மனதை அறிந்த சில நல்ல குணமுடைய அரசர்கள் சுதர்சனனிடம் சென்று, அரசபுத்திரனே, இந்த சுயம்பரத்திற்கு நீயாக வந்தாயா அல்லது யாரும் உன்னை அழைத்தார்களா? நீயோ தனியாக வந்திருக்கிறார் வந்திருக்கிறாய். உன் சகோதரனுக்கு அந்த கன்னிகையை மணமுடிக்க யுதாஜித்து நிச்சயித்திருக்கிறான். உனக்கு அவனை பற்றி நன்றாக தெரியும். அவன் எதற்கும் துணிந்தவன். அவன் இதற்காக யுத்தத்திற்கும் தயாராக இருக்கிறான். உனக்கோ சகாயம் செய்ய யாரும் துணை இல்லை. அதனால் நீ யோசித்து முடிவு செய். இல்லாவிட்டால் இப்பொழுதே நீ கிளம்பி போய்விடு. இதை உன் நலனுக்காகவே கூறுகிறோம். இல்லாவிட்டால் பெரிய பிரச்சனையாகிவிடும் என்று சொன்னார்கள். சுதர்சனன் கூறுகிறான், நீங்கள் கூறிய அனைத்து உண்மையே. என்னிடம் எந்த படை பலமும் இல்லை. என் இஷ்ட தேவதை பகவதியின் விருப்பப்படி நான் இங்கு சுயம்பரத்திற்கு வந்தேன். அவள் விருப்பம் என்னவோ அதன்படிதான் எல்லாம் நடக்கும். இந்த உலகம் முழுவதும் அவள் விருப்பப்படிதான் இயங்குகிறது. அதனால் நான் எது நடக்க வேண்டுமோ அது தானாகவே நடக்கும். அதை மாற்ற யாராலும் முடியாது. என்னிடம் பகைமை காட்டும் யுதாஜித்திடமோ
அல்லது அவருக்கு துணை புரியும் மற்ற அரசர்களிடமோ எனக்கு பகைமை இல்லை. இது சத்புத்தி உள்ளவர்களின் குணம். அந்த பகவதி எல்லாம் பார்த்து கொள்வார். எனக்கு எந்த பயமும் இல்லை என்று கூறுகிறான். இந்த நேரத்தில் சுபாகு நினைக்கிறார், சுதர்சனனை தான் மணப்பேன் என்று சசிகலை கூறுகிறாள். சுதர்சனன் சசிகலையை பலாத்காரமாக கொண்டு போக மாட்டான், அந்த தவறான செயலை அவன் செய்யவும் மாட்டான். சுயம்வரத்திற்கு வந்த அவனை நான் திரும்பி போ என்று சொல்ல மாட்டேன், அது நியாயமில்லை. ஆனாலும் சசிகலை அவனைத்தான் கல்யாணம் செய்து கொள்வாள். அப்படி நடந்தால் யுதாஜித்தும் அவனை போன்ற மற்ற அரசர்களும் கோபம் கொண்டு சண்டைக்கு வருவார்கள். இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது, என்ன செய்வது என்று மனம் குழம்பி ஒரு முடிவுக்கு வருகிறான். என்ன முடிவு அது? சுபாகு சுயம்பரம் மண்டபத்தில் கூடியிருக்கும் அரசர்களிடம், நானும் என் மனைவியும் எவ்வளவு அழைத்தும் என் மகள் இன்று மண்டபத்திற்கு வர சம்மதிக்கவில்லை. எல்லோரும் தயை கூர்ந்து எங்களை மன்னிக்க வேண்டும். அவரவர் தங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கும் மாளிகையில் ஓய்வெடுக்க வேண்டும். நாளை மண்டபத்திற்கு சசிகலையை அழைத்து வருகிறேன் என்று ஒரு பொய்யை சொல்லி நிலைமையை சமாளித்தார். ஏனென்றால் அவருக்கு நன்றாக தெரியும் மகள் மண்டபத்திற்கு வர சம்மதிக்க மாட்டாள் என்று. அந்த சூழ்நிலையில் வேறு என்ன செய்ய முடியும்? இதை கேட்டதும் சுயம்பர மண்டபத்தில் இருந்த யுதாஜித்திற்கு கோபம் வருகிறது. அவர் கூறுகிறார், உன் நடவடிக்கையில் எங்களுக்கு சந்தேகம் வருகிறது. சுதர்சனனுக்கு உன் மகளை மனம் செய்விக்க நினைக்காதே. என் பேரனுக்கோ அல்லது வேற அரசகுமாரனுக்கோ திருமணம் செய்துவை, அதில் எனக்கு சம்மதம்தான். ஆனால் என் எதிரியான சுதர்சனனுக்கு விவாகம் செய்விக்க நினைத்தால் உனக்கும் எனக்கும் பகை உண்டாகும். இதை உன் மகளிடம் சொல்லி முடிவு செய் என்று சொல்கிறார். சுபாகுவிற்கு மிகவும் கவலை வருகிறது. மனைவியுடன் சென்று மகளிடம் பேசுகிறார். ஆனால் சசிகலையோ பிடிவாதமாக சுதர்சனனைத்தான் விவாகம் செய்து கொள்வேன் என்று முடிவாக கூறுகிறாள். மகளின் நல்வாழ்வை மனதில் எண்ணி நள்ளிரவில் சுதர்சனனை அழைத்து கொண்டு ஒரு இரகசிய இடத்திற்கு சென்று தேவியின் முன்னிலையில் மகளை அவனுக்கு மனம் செய்து கொடுக்கிறார். சுதர்சனனும் தன் அன்னை மனோரமாவின் ஆசியை பெற்று சசிகலையை மணந்து கொள்கிறான். வாத்திய கோஷங்களை கேட்ட மற்ற அரசர்கள் சுபாகு மகளுக்கு சுதர்சனனை விவாகம் செய்து வைத்து விட்டான் என்று புரிந்து கொள்கின்றனர். அதனால் சுதர்சனன் போகும் வாயில் வழியில் யுதாஜித்தும் மற்ற அரசர்களும் தங்களை அவமானப்படுத்திய அனைவரையும் எதிர்கொள்ள தயாராக படைகளுடன் நின்றனர். அதே நேரத்தில் சசிகலையும் தன் தாயாரையும் அழைத்து கொண்டு சுபாகு ஏற்பாடு செய்திருந்த ரதத்தில் ஏறி சுதர்சனனும் அங்கு வருகிறான். காமராஜ பீஜ மந்திரமான கிளீம் கிளீம் என்ற மந்திரத்தை ஜபித்தபடி சுதர்சனன் ரதத்தில் வருகிறான். ஆனால் சசிகலையை கவர்ந்து செல்லும் நோக்கத்துடன் மற்ற அரசர்கள் சத்ராஜித்து யுதாஜித்துடன் படைகளுடன் நிற்கிறார்கள். சுபாகு தன் மகளையும் மற்றும் மருமகனையும் காப்பாற்ற அவர்களுடன் யுத்தான். எதிரிகள் பானமழை பொழிகிறார்கள். அதனால் அவர் தேவி உபாசனை செய்யும் சுதர்சனனை உதவிக்கு அழைக்கிறார். அப்போது சுதர்சனனுக்கு உதவி செய்ய தேவி யுத்த களத்தில் தோன்றுகிறாள். அந்த மகாதேவி எப்படி இருந்தால், திவ்ய வஸ்திரங்கள் தரித்தவளாக மந்தார புஷ்பமாலை சூடி திவ்ய ஆபரணங்களால் அலங்கரித்து கொண்டு நானாவிதமான ஆயுதங்களுடன் சிம்மாசனத்தில் தோன்றினாள். ஆண்கள் யுத்தம் செய்யும் இடத்தில் ஒரு பெண்ணா என்று யுதாஜித்து அன்னையை பார்த்து கேலியாக சிரிக்கிறான். அன்னைக்கும் யுதாஜித்திற்கும் ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. இந்த நாராயணியும் எழுதிய ஆசிரியர் நினைக்கிறார், சுபாகு சசிகலை சுதர்சனன் இவர்களுக்கு அன்னை நேரிலோ அல்லது கனவிலோ காட்சி கொடுத்தாள். நானும் இந்த தேவியைத்தான் தியானம் செய்கிறேன். ஆனால் கனவிலோ அல்லது நினைவிலோ அன்னையை பார்க்க முடியவில்லையே என்று மனம் வருந்துகிறார். அன்னையின் கருணைக்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறார். 16 தசகம் நிறைவடைந்தது.